என் பேர் ப்ரீத்தி ஆராதனா. நான் மான்ஃபர்ட் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டிசைன் ஸ்கூலில் 2 இயர்ஸாக படிச்சிட்ருக்கேன். நான் இந்த 4 பிக்சர்ஸ் பண்ணுறதுக்காக 8 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்னோடய பிக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து என் ஃபர்ஸ்ட் பிக்சர். இது வந்து நான் பாரதியாரோட கவிதைகள்லேருந்து தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாரதியார் சொல்கிறாரு, தமிழில் மட்டும்தான் நிறைய வல்லமை வாய்ந்த கவிஞர்கள், அதாவது கம்பர், இளங்கோவடிகள், அப்புறம் திருவள்ளுவர் மாதிரி இருக்காங்க, வேறு எந்த மொழியிலையும் இவ்வளோ நல்ல கவிஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழோட கலாச்சாரத்தை வந்து பிறப்பிலிருந்தே பின்பற்றணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் இந்த குழந்தையோட தொப்பிலேருந்து இல் அப்படிங்கிற எழுத்து வர மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஏன் இல் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் மெயினாக காமிச்சிருக்கேன்னா, இல் அப்படிங்கிற எழுத்து வந்து வேறு எந்த மொழியிலையும் இல்லை, அதுதான் தமிழுக்கே சிறப்பு தருது அப்படிங்கிறத நான் இதில் தெரிவிக்கிறேன். இது என்னோட செகண்ட் பிக்சர். இது வந்து இதில் நான் என்ன காமிக்கிறேன்னா, ஒரு ஃப்ளவர் வாஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ் தாட்ஸ், நல்ல எண்ணங்களோடு இருந்தால் தான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அதில் காமிச்சிருக்கேன். இது என்னோட தேர்ட் பிக்சர். இதில் வந்து நான் கவரிமான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் தான் வாழும், அதுதான் அதோட யூனிக்னஸ்ஸே. இதுவும் நார்மலாக வாழணும்னு நினச்சா அதுக்கு அந்த யூனிக்னஸ்ஸே இருக்காது. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வாழ்கிறதுனால தான் அதுக்கு அந்த யூனிக்னஸ்ஸே இருக்குது. ஸோ நம்மளும் யூனிக்காக இருக்கணும்னா நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இது என்னோடய ஃபோர்த் பிக்சர். இதில் வந்து நான் வயலின் காமிச்சிருக்கேன். ஏன்னா வயலின் வந்து ஒரு நல்ல ஹாபி, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ஒரு நல்ல ஹாபி தான். நான் ஏன் வயலின் மட்டும் காமிச்சிருக்கேன்னா, வயலின் தான் இருக்கிறதே ஓல்டஸ்டான இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து 16th century கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வயலின் தான் குவீன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ வயலின் வாசிக்கும் போது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு ஹாபி மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதுலேருந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் டிசைன் ஸ்கூலுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ண என் பேரண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்